பின்தங்கிய மக்களுக்கு பொருளுதவி பண உதவி எல்லாம் செய்ய போறோம். இந்த காணொலியில வந்து பார்க்கலாம் நாங்கள் யாராருக்கு வந்து இந்த பொருளுதவி பண உதவி எல்லாம் செய்திருக்கோம் என்று. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். வந்து ஒரு கிலோ கொண்டக்கடலை, மற்றது சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் பேக்கெட் உண்டு, ஒரு கோல்ட் மேரி பிஸ்கெட் உண்டு, மஹி நூடுல்ஸ் பேக்கெட் உண்டு, அதாவது சொக்கோமோ சாக்லேட். இது நல்ல கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை கொடுக்க சின்ன வயது குணாக்கள் சின்ன பிள்ளைகள் கொடுக்க சின்ன வேறு தண்ணா, இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் பேக்கில் வச்சு கொடுக்க போகிறோம். இது வந்து கடைக்காரர் குடிக்காத தந்தவர் இந்த பேக்கை வந்து என்ன சின்ன பிள்ளைய பார்த்தோம்னு ஆசைப்படும் நல்ல வடிவாக இருக்கும் வந்து மலிவண்ட கிட் பேக். ஏன்னா அந்த பிஸ்கெட் வர்றது பெரிய பெட்டி வர பிஸ்கெட் பேக்லாம் வச்சு கொடுக்குறோம். ஓகே, எல்லாம் பானத்துக்கு ஏற்றுவோம். வாங்க வாங்க. நாங்கள் வந்து அராலி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஐயா அவர் வந்து, அதாவது சின்ன சின்ன பொருட்கள், அதாவது சிறு பிள்ளைகள் வாங்கி சாப்பிட்ற சிற்றுண்டிகள் வந்து வித்து கொண்டு இருந்தவர் ஐயா அவர். ஐயா வந்து காரணம் எந்த காசு வந்துனாங்க, ஐயாவுக்கு ஒரு அண்ணா வந்து அதாவது அந்த மூன்றில் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு கொண்டவர் அண்ணா ஓப்பன் கொண்டவர். நாங்கள் எல்லா இடம் எல்லா இடம் கேட்டு நாங்கள் வந்து ஐயாக்கு அந்த இப்படி அந்த வானத்தில் மூன்ற முன்ன சைக்கிள் உருளம் கடைக்கையில் வந்து அன்றைக்கு வந்து அந்த வலுக்குடன் தோறந்த வேலுடைய கதைக்கேக்க வந்து மூன்று செய்திருக்கணும்னு சொல்லி கதைச்சு நாங்கள் கதைக்கேக்காக சொன்னவை அப்படி செய்த மோட்டரில் வந்து ஒரு டயர் இல்லாமல் வந்து தேய்க்கிறோம். அது வந்து அந்த உடல் அதை வந்து ஃபெயிலியர் ஆகிடுதாமட்டு. ஆனால் ஐயா ஒரு இடத்துல சொன்னவர் இங்கே இருக்க, இப்போ நாங்கள் வந்து ஐயா சொன்ன இடத்துலையும் பேரில் விசாரிச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து எல்லா இடமே விசாரிச்சு பார்த்துட்டோம், கிளிநஞ்சியில இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எல்லா இடமே கேட்டு பார்த்துட்டோம். ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஐயா வந்து காலமாக வந்து பானுகள் பனிசுகள் அதாவது சின்ன சின்ன சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் விற்று கொண்டு வருவார், வீடாவத்தில் எல்லாம் விற்று கொண்டு வருவார். ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனம் தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ அதுக்காக தான் நாங்கள் எல்லா இடமே தெரிஞ்சு எல்லா இடமே தேடி தேடி கேட்டு பார்த்துட்டோம், ஒரு இடமே இல்லை. இப்போ ஐயா வந்து சொல்கிறேன், யாழ்ப்பாணத்தில் மேம்படி சந்தையில் வந்து இப்படி ஒரு சைக்கிளில் வந்து மோட்டர் கூட்டி கொடுத்துருவேன் வேலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அங்கேயே போய் விசாரிக்க போகிறோம். இந்த காணொலியை பார்த்துட்டு இன்னொரு அண்ணா வந்து ஐயாவுக்கு வந்து 10,000 ரூபாய் பண உதவி செய்ய சொல்லியிருக்கிறார். செல்லத்திலே ஏகாம்பரம் ஐயாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த 10,000 ரூபாய் பண உதவியை வந்து ஐயாவுக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து இந்த 10,000 ரூபாய் பண உதவியை வந்து ஐயாவுக்கு செய்ய போகிறோம். ஐயாண்டைக்கு வியாபாரம் செய்யலையோ மலை என்று வந்து மலை என்று. இப்ப ஐயாவுக்கு வந்து நாங்கள் அந்த அண்ணா சொன்ன மாதிரியே அதாவது இதையா வந்து செல்லத்துறை ஏகாம்பரம் ஐயாவுட 22வது நினைவு நாளை முன்னிட்டு இந்த 10,000 ரூபாய் பண உதவியை செய்ய சொல்லி இருக்கிறோம். அந்த வகையிலே ஐயா வந்து உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் பண உதவியை செய்கிறோம். சரி ஐயா, நான் உங்களுக்கு மிக விரைவில் வந்து உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி கஷ்டப்படாமல் மோட்டரில் போகக்கூடிய சைக்கிள் வாங்கி தருவோம் ஐயா. ஒட்டுக்குமே யோசிக்காங்க ஐயா, கடவுள் துணை இருப்பார். சரி ஐயா, போயிட்டு வாங்க. அம்மா வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து காணொலி எடுத்துனாங்க, அதாவது மெல்லாம் போய்க்க வந்து இந்த அம்மாண்ட கடையை பார்த்துட்டு வந்து அம்மா வந்து கொஞ்சம் பழங்களை வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவா. அம்மா வந்து காணொலி எடுத்துனாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். மாம்பழம் என்ன வெளியே அம்மா? மாம்பழம் 50 ரூபாய். ஒரு பழம் 50 ரூபாய். என்ன மாம்பழம்? இந்த மாம்பழத்தின் பெயர் கருத்தக்குளமா மாம்பழம். நாங்கள் அந்த காணொலி எடுத்து போட்டு நாங்கள் இல்லை உங்களை அந்த படக்களை எடுத்து போடுறோம்னு சொல்லி யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம் சொன்னாங்க இல்லை. அதை பார்த்துட்டு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து தந்த மகன் பிறந்த நாள் குமார் ஆகின் அவர் வந்து இந்த 10,000 ரூபாய் பண உதவியை வந்து உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த வகையில நான் வந்து உங்களுக்கு இந்த நாங்கள் இப்போ வந்து கட்டுவன் ரோட்டால் வந்து கொண்டிருந்த நாங்கள் வர்ற பாதையில் வந்து பார்ப்போம்டா, அதாவது பார்ப்போம்டா மீல அந்த கூரை கோப்பி சங்கிலே ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு வீடு ஒன்று இருந்தது. அதாவது இடிவடைஞ்ச நிலையெல்லாம் அந்த வீடு காணப்பட்டது. அந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இருந்து யோசிச்சு கொண்டு வந்து அப்போ அந்த அம்மாட்ட தான் வந்து நாங்கள் வந்து கதையை கட்டினாங்கள். அப்போ கதையைக்க சரியான கஷ்டமாக தானது அம்மாண்ட கதை தான். அம்மாண்ட வீடு வந்து பார்ப்போம்டா, அதாவது மேலே கோப்பி சங்கல் ஒன்றுமே இல்லாத ஒரு வீடு தான். அம்மாண்ட வருமானங்கள்ல என்ன மாதிரி எப்படி இங்கே தனி இருக்கிறா என்ன மாதிரி இந்த எல்லாம் இந்த காணொலியில் வந்து கேட்டது. வந்து அம்மாண்ட வீடு ஒரு விடிவடைஞ்ச நிலையெல்லாம் காணப்படுகிறது. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? என்னுடைய இந்த வீட்டிலான இருக்கிறீங்க? எவ்வளவு காலமாக இந்த வீட்டில் இருக்கிறீங்க? 12 வருஷம். 12 வருஷமா இந்த வீட்டிலான் இருக்கிறீங்க. மேலேயம்மா கோபி சங்கல்ல ஒன்றுமே இல்ல, மாலைக்கு எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் என்னம்மா செய்வீங்க இங்கே இருக்கிறது? கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன். உள்ள அறையில் பிளாட் போட்டுருக்கு. இது கூட சொந்த வீடு? இல்ல இல்ல, என்னுடைய சொந்த வீடு இல்ல.
அப்ப இது போரையாட்டிய வீடு ஓ அது வெளிநாட்டுல இருக்கு வெளிநாட்டுல இருக்கு அப்ப உங்களுக்கு சொந்த வீடு வளவல் உண்டு இல்லையா என்ன சொந்த வீடு காணி உண்டு இல்ல அப்ப கணவர் பிள்ளைகள் யாரா இருக்கு நம்ம உங்களுக்கு இல்ல கோத்தரும் கோத்தரும் அப்ப நீங்க இங்க யாரா இருக்கீங்களா அம்மா நான் தங்கச்சி நீங்களும் தங்கச்சி ஓ அப்ப உங்க சாப்பாடு செலவுக்கு சாப்பாடு வருமானத்துக்கு எல்லாம் என்ன செய்றீங்க கோழியும் ஆடும் வளர்க்கறீங்க ஆ கோழியும் ஆடும் வளர்க்கறீங்க நீங்க கோழி ஆடு வளர்த்து உங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு எல்லாம் போதுமான அளவுக்கு காணும் இல்ல இல்ல காணாது இருக்கு அப்ப உங்களுக்கு சொந்த வளவு அப்படி என்ன இருக்காமா தக்காளி கொட்டில அதல் போட்டுக்கிறது இல்ல இல்ல காணியே இல்ல தம்பி காணியே இல்ல இல்ல அப்ப இந்த வீட்ல எவ்வளவு காலம் 500 வருஷம் எத்தனை வருஷம்ன்றீங்க ஓ மேரி பண்ணி 20 வருஷம் நான் மேரி ஒரு வீட்ல சுனாக்க இருந்தது இப்ப 500 வருஷம் கேக்குது 500 வருஷம் தான் இங்க இருக்கு ஓ கடவ செந்திராண்ட 3 வருஷம் 3 வருஷமா இங்கலாண்ட இருக்கு இருக்கு அப்ப நீங்க இந்த கோழி எல்லாம் ஆடு எல்லாம் அதல் வளர்த்து தான் உங்க சாப்பாடுல எல்லாம் பாத்துங்க ஆனா பட்டாது பட்டாது அப்ப இந்த அந்த உறவு அந்த பிளாட் போட்ட ரூம்ல உங்களுக்கு இருக்க முடிய மாதிரி வசதி எல்லாம் இருக்கு மலை இல்ல ஜட்டி பானை உடுப்பு போடவே ஜகலம் நடக்கதா அதுக்கு ஒரு நாள் படுக்கலாம் நீங்க போய் பாக்கறி பாருங்க சமையல் சாப்பாடு எல்லாம் அதுக்கு அதுக்கு அது கிச்சன் கிச்சன் கதா கிச்சன் தான் அப்படியே செய்து வச்சிருக்காங்க அம்மாண்ட வீட்டை பார்த்தாலே தெரியும் ஒரு வீடுபடைஞ்ச நிலையெல்லாம் காணப்படுது அம்மா வந்து ஒரு அதாவது அறையில வந்து பிளாட் போட்டிருக்கான் அதெல்லாம் தங்கி கொண்டு வர அம்மா வந்து 13 வருஷங்களா வந்து இந்த வீட்லாம் தங்கி வர நாங்கள் போர் வராது பாதையில் அதாவது கட்டு டோட்டால வந்து கொண்டு வந்தாங்கள் வரைக்க பார்த்துட்டு தான் வந்து இந்த அம்மா காணொலி கெடுக்கலாம் கொண்டு வந்தாங்களே இரண்டு அம்மாண்ட எல்லாமே பார்க்க சரியான கவலையா இருந்தது அதெல்லாம் வந்து இந்த அம்மாட்ட வந்து நாங்கள் இந்த அம்மாவுக்கும் இந்த 10,000 ரூபாய் பண உதவி செய்கிறோம் இதம்மா வந்து செல்லத்திரு ஏகாம்பரம் ஐயாவின் நினைவு நாளை முன்னிட்டு இந்த 10,000 ரூபாய் பண உதவி வழங்க சொன்னவர் நாங்களும் வந்து இதால யதார்த்தமா தான் வந்து நாங்கள் இந்த கட்டுவன் ரோட்டு அளவு வரைக்கும் உங்களை எல்லாமே பார்த்துட்டு சரியான கவலையா இருந்ததும்மா உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் தான் வரும் எண்ணி பாருங்க அம்மா இந்த காசு தந்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்வேன் காணி இல்ல வீடு இல்ல நான் இப்படி கஷ்டப்படுத்தான் எந்த தங்கச்சி வேலையை போச்சால் நான் சாப்பாடுக்கு கழிக்கிறேன் இந்த காலத்து அந்த உங்களுக்கு நன்றி என்று சொல்றேன் சரியம்மா ஒன்றும் ஜோசிக்காங்கம்மா ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பாரம்மா நாங்கள் உங்களுக்கு திரும்பி வந்து உதவி செய்வோம் வந்து ஜோசிக்காங்க இதுதான் அம்மாண்ட அந்த உள்வீட்டு கட்டமைப்பு பாருங்க மேல கோபிசங்கள் ஒன்றுமே இல்லை அதுவும் வந்து கோபிசம் இல்லாத உடனே பிரச்சனை இல்லை இடி வடைஞ்ச நிலையெல்லாம் காணப்படுது இங்கெல்லாம் புறகங்கள் எல்லாம் பற்றிருக்கீங்கன்னா மேலேயும் ஒன்றும் இல்லை கதவுகள் ஒன்றுமே இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லாத முறையில் வந்து இந்த வீடும் இருக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கலாம் அங்காளையெல்லாம் பாம்பு எல்லாம் வந்தது அங்காளி எல்லாம் ஒரு பத்தைகள் புதர்கள் ஆயிருக்காம உங்களுக்கு பயம் இல்லையம்மா அவங்க எப்படி இருக்கு பயம் என்ன செய்யறது நாங்கள் எச்சரிக்கையா கண்டிக்கிறது சரியான கஷ்டம் தான் இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது உங்கள்ட்ட வளவுகள் உண்டு இல்லையோ ஒரு தற்காலிக கொட்டிலாவது ஒன்று செய்து அவர் இப்பவும் இங்காலையில் அம்மா இப்படி ஒரே புதற்பகுதிகளாக இருக்குது இந்த அம்மாண்ட வீட்டுக்கு அப்படி அருகால பார்த்தோம்டா ஒரே பட்டைகளாகவும் புதற்பகுதிகளாகவும் தான் இருக்குது பார்க்கவே சரியா கவலையா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் நம்ம இங்க இருக்கிறீங்க சரியம்மா நீங்க ஒன்றுக்கும் ஜோசிக்காதீங்கம்மா ஏதோ ஒரு விதத்துல கடவுள் துணை இருப்பாரம்மா உங்களுக்கு திரும்பி வந்து உதவி செய்வோம் போயிட்டு வரோம் ஈரப்பளத்துல வந்து ஒரு ஐயாண்ட வீட்டை வந்திருக்கிறான் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் என்ன அந்த ஒருத்தருமே உதவி செய்யறீங்க இந்த வீட்டுலாம் இருக்கிறீங்க தற்காலிக வீடு மலைகள் வெள்ளங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லையா அந்த வீடு பிரச்சனை இல்லை இதான் ஐயாண்ட வீடு ஐயாவும் ஐயாண்ட அம்மா ஐயாண்ட அம்மாவும் தனிக்கு தான் இருக்கணும் இங்கே வந்து இந்த வீட்டுலாம் இருக்கணும் ஒரு தற்காலிக வீடு தான் வந்து ஐயா வந்து ஐயாக்கு எத்தனை வயசு 65 வயசு 65 வயசுலேயும் ஐயா வந்து அதாவது நெல் விதைச்சு தான் தங்களோட உழைப்பை பார்த்து வருகிறேன் சாப்பாடு செலவுக்கு எல்லாம் இந்த ஐயாவும் இந்த $4,000
வணக்கம் அக்கா.
உங்க கணவர் என்ன வேலை செய்கிறார்? ரோட் வேலைக்கு தான் போறவர். அவட பேர் என்னக்கா? தினேஷ். தினேஷ். யாராவது உங்களுக்கு உதவி செய்யறவையா? உதவி செய்யல. அப்ப இந்த வீட்ல நீங்க வாழ்ந்து வாரீங்க? எங்கட வீட்ல வெள்ளம் எல்லாம் போய் நாங்க சரியான கஷ்டத்துல இருக்கிறோம். वीटको वसंत அதோட வந்து கடலையும் கொடுக்க சொன்னவர். அப்ப அதோட வந்து 4000 ரூபாய் பண உதவியும் செய்ய சொன்னவரக்கா. நீங்க ரெண்டுக்குமே யோசிக்காதீங்க அக்கா. ஏதோ ஒரு விதத்துல கடை ஊத்துனாய் இருப்பாரக்கா. நீங்க ரெண்டுக்கும் யோசிக்காதீங்க அக்கா. இந்த அங்க பிறந்த தினத்தை முன்னிட்டு 4000 ரூபாய் பண உதவியும் சாக்லேட் பிஸ்கட்டும் கொடுக்க சொல்லிருக்கேன். தேங்க்ஸ். உதவி செய்ததுக்கு பெரிய ஒரு நன்றி. சரியாக்கா நீங்க ரெண்டுக்குமே யோசிக்காதீங்க அக்கா. கடை ஊத்துனாய் இருப்பார். போயிட்டு வரமாக்கா. இப்போ நாங்க வந்து மூளாயில வந்து ஒரு அக்காண்ட வீட்டை வந்திருக்கோம். இந்த அக்கா வந்து நாங்க ஏற்கனவே காணொளியா எடுத்து பதிவிட்டு நாங்க வந்து அதாவது கோழி கூடு கூடு கேக்க வந்து சுயதொழில் செய்து வாழ்ற அக்கா வந்து அக்காண்ட கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டார். அப்ப தன்னோட பிள்ளைகளை படிப்பிக்கணும்ன்றதுக்காண்டி வந்து சுயதொழில் செய்கிறா வந்து அதாவது கோழிகள் எல்லாம் வளர்த்து வாழ்ந்து வாரா வந்து தன்னோட சொந்த முயற்சியில இந்த அக்காட்ட தான் வந்து நாங்கள் கோழி கூட எல்லாம் வாங்கினாங்க. அந்த கோழிகளோட கொடுக்க கூட்டோட கொடுக்க கோழிகள் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த அக்காட்ட தான் வாங்கினாங்க. இந்த அக்காக்கும் வந்து இப்ப வந்து அதாவது வசந்தகுமார் அண்ணாண்ட சுவிசில இருக்கிற வசந்தகுமார் அண்ணாண்ட 57வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 4000 ரூபாய் பண உதவியும் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் பிஸ்கெட் அவரோட கடலையும் கொடுக்க சொன்னவர். அந்த வகையிலேயக்கா வந்து உங்களுக்கும் கொண்டு வந்தாங்க. இந்த உங்க கைக்க வந்து சாக்லேட் பிஸ்கெட் கடலையில் இருக்கு. அதோட வந்து 4000 ரூபாய் காசும் கொடுக்க சொன்னவர். அந்த வகையிலேயக்கா வந்து உங்களுக்கும் தாரம். வசந்தகுமார் அண்ணா பிள்ளைகள் இந்த அக்கா வந்து அதாவது கணவர் இல்லை தன் பிள்ளைகளை படிப்பிக்கணுன்றதுக்காண்டி இந்த அக்கா தான் வந்து கூலி வேலைக்கு போய் தான் தன் பிள்ளைகளை படிப்பிச்சு வாரா. இந்த அக்காக்கும் வந்து இந்த 4000 ரூபாய் பண உதவியையும் இந்த சாக்லேட் பிஸ்கெட்டையும் கொடுக்குறோம். பண்ணி பாருங்க 4000 ரூபாய் இருக்கு உண்டு. சரிக்கா என்ன வேலை செய்யற? இந்த அக்காக்கும் வந்து இந்த 5000 ரூபாய் பண உதவி செய்கிறோம். இந்த அக்கா வந்து அதாவது அவட்ட கணவர் வந்து அதாவது கூலி வேலைக்கு தான் போய் உழைக்கிறவர். அதாவது ஒரு மரக்காலையில் வந்து கூலி வேலைக்கு போகிறவர். இந்த அக்கா வந்து அந்த வருமானம் பத்தாதுன்றதுக்காக வந்து தான் வந்து அதாவது அந்த பனை ஊழியிலிருந்து சார்பிலேருந்து எடுத்து அதாவது பண்ண வேலைகள் செய்து தான் வந்து இந்த அக்கா வந்து தன்னோட குடும்பத்தை பார்த்து வர. அந்த அக்காவுக்கு வந்து வீடு வளவுகள் ஒன்றுமே இல்லை. அவன்ட்ட அதாவது கணவற்ற அம்மாண்ட வீட்டான் தைக்கணும். குடும்பமாக வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து வருகினோம். இவன் இந்த குடும்ப வருமானம் வந்து அதாவது போதாத நிலையிலான் வந்து அக்கா வந்து பண்ண வேலைகள் செய்து தான் வந்து இந்த அக்கா வந்து உழைச்சி வரா. இந்த அக்காக்கும் வந்து அதாவது வசந்தகுமார் அண்ணாவுண்ட 57வது பிறந்த நாளை முன்னிட்டு 5000 ரூபாய் பண உதவி செய்ய சொன்னவர். அந்த வகையில் வந்து இந்த அக்காவுக்கும் வந்து 5000 ரூபாய் பண உதவி செய்கிறோம். உங்களுக்கு 5000 ரூபாய் இருக்கு. எண்ணி பாருங்க அக்கா. சரி உண்டு. சரி சரியா கவுண்டுக்கு ஜோசி காய்ங்க கடவுள் துணை இருப்பார். சரியாக்கா போயிட்டு வரோம்.